தில்லானா. பரதநாட்டிய நிகழ்ச்சி நிரலில் இறுதியாக இடம்பெறும் உருப்படி தில்லானா ஆகும். சொற்கட்டுக்களை மையமாக கொண்டு இயற்றப்படும் உருப்படி தில்லானாவாகும். உணர்ச்சிகளை தட்டி எழுப்பவல்ல வகையில் அமைக்கப்பட்ட நாட்டிய சங்கீத உருப்படி இதுவாகும். இது ஜதி போல் உச்சரிக்கப்படாமல் பாடப்படும் இசை உருப்படியாகும். இசை, நடனம் ஆகிய இரு கச்சேரிகளிலும் இறுதியாக தில்லானா கொள்ளப்படுகின்றது. இதன் இசைத்தாது மத்திமம் அல்லது துரித காலத்தில் அமைந்திருக்கும். மூன்று காலத்திலும் ஆடுவது மிகவும் அபூர்வம். பல்லவி, அனுபல்லவி, சரணம் இதன் அங்கங்களாகும். சரணத்தில் இரண்டு வரி சாகித்யத்தில் இருக்கும். ஆடப்படும் போது பல்லவியை பல முறை பாடுவர். இதற்கு தாள விநியாச முறையில் பலவிதமான அடவுகள் கோர்வைகளாக ஆடப்படுவதை காணலாம். தில்லானாக்கள் அழகிய சங்கதிகளை கொண்டிருக்கும். இது நர்த்தகியின் தாள ஞானத்தையும் படிப்பினையும் எடுத்துக்காட்டும் உருப்படியாக திகழ்கின்றது. தில்லானா 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட உருப்படியாகும். சுவாதி திருநாள், வீரபத்ரையா, பொன்னையா, பல்லவிசேஷய்யர், மைசூர் சதாசிவராவ், பட்டின சுப்பிரமணி ஐயர் போன்றவர்களின் தில்லானாக்கள் பல நடைமுறையில் இருந்து வருகின்றன.